பாப்பு கண்ணா கவனிங்க நான் ரூபி மிஸ் பேசுறேன் நல்லா கவனிக்கணும்டா கண்ணா இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கவனிங்க இல்ல மிஸ் எனக்கு இந்த கணக்கு தெரியும் நான் போட்டுருவேன் அப்படின்னா போடுங்க புரியுதுங்களா இது வந்து ஒரு வெரிஃபிகேஷனுக்காக மிஸ் நடத்துறேன் சரியா அதனால நல்லா கவனிக்கணும் An aeroplane is 10,000 feet above the sea level. இது வந்து sea level ராக்கனா. அனாலதே இங்க 0 போட்டுருக்கேன். ரைட்டா? இது வந்து sea level. இந்த sea levelல இருந்து above the sea level டோட்டலா எவ்வளவு? டோட்டலா இத பாருங்க இது ஃபுல்லா இதுதான் புரியுதுங்களா இது வந்து டோட்டல் இது டோட்டலா எவ்வளவு ஃபீட் மேல இருக்குது உங்களுக்கு 10,000 feet புரியுதுங்களா இப்ப இந்த ஏரோப்ளேன் எங்க இருக்குது இதுதான் 10,000 இதுதான் 10,000 இது ஃபுல்லா 10,000 இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு 10,000 10,000 feet above the sea level அப்ப எங்க இருக்கு இதுதான் இப்ப இந்த இடம் வந்து ஆக்சுவலா எவ்வளவுனா 10,000 இது ஆக்சுவலா எவ்வளவு 10,000 புரியுதுங்களா அதாவது இங்க இருந்து இங்க ரைட்டுங்களா 6500 ஃபீட் என்ன ஆயிடுச்சு கீழே இறங்கிருச்சு ரைட்டுங்களா அப்ப இப்ப ஏரோப்ளேன் எங்க இருக்கும் அப்படின்னா நல்லா கவனி இப்ப இங்க பறந்துட்டு இருந்துச்சா ஏரோப்ளேன் இந்த இடத்துல பறந்துட்டு இருந்துச்சா இப்ப எங்க பறக்கும் இங்க வந்து பறக்கும் புரியுதுங்களா இங்க இருக்கிற ஏரோப்ளேன் புரியுதுங்களா எங்க வந்து பறக்கும் கீழே அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க 6500 ஃபீட் டிஸ்டன்ஸ்ன்றாங்க அப்ப இது வந்து ஆரோ இப்படி இது என்ன சொன்னாங்க அபோவ் தி சீ லெவல் அதனால ஆரோ இப்படி அப்ப இது எவ்வளவு 6500 எப்படி இது ஃபுல்லா இந்த இடம்தான் 6500 ஓட இடம் 6500 புரியுதுங்களா இப்ப டோட்டலா எவ்வளவு 10000 டோட்டலா எவ்வளவு 10,000 அதுல இருந்து எவ்வளவு இறங்குச்சு 6500 ஃபீட் இறங்கி இருக்கு முத திரும்ப திரும்ப சொல்ற சின்ன பிள்ளைங்கன்றதுனால தான் இவ்வளவு தூரம் நடத்துறேன் இந்த சீ லெவல்ல இருந்து 10,000 ஃபீட் மேல பறந்துட்டு இருந்த ஏரோப்ளேன் எத்தனை அடி கீழே இறங்கி பறக்குது 6500 ஃபீட் இறங்கி பறக்குது அப்ப வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன் அப்ப மொத்தமா எவ்வளவு இருந்துச்சு புரியுதுங்களா அபோவ் தி சீ லெவல் 10,000 எவ்வளவு கீழே இறங்குச்சு 6500 அப்ப இதுல இருந்து இதை என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் நல்லா கவனி இந்த பாரோ பண்ணி சப்ட்ராக்ட் பண்றதை விட அதே மாதிரி 6500 கரெக்டா போடணும் யூனிட் பேஸ் நிறைய அதனால எழுதும் போதே எப்படி போடுங்கன்னா இங்க 0056 இப்படி எழுதிக்கோங்க ஆக்சுவலா இதை எப்படி இது பண்ணணும் 10 இங்க பாருங்க 10,000 10,000 ல இருந்து 6,000 போச்சுனா ரிமைனிங் எவ்வளவு 4,000 புரியுதுங்களா அதுல இருந்து எதை நீ சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் 500 சப்ட்ராக்ட் பண்ணிக்கோ அப்ப எவ்வளவு 3,500 இங்க இருந்து இத பாரோ பண்றதுக்கு பதிலா இது ரொம்ப ஈஸி புரியுதுங்களா இப்ப இங்க இருந்து பாரோ பண்றதுக்கு என்ன பண்ணனும் இப்ப இது தெரிஞ்சுக்கோங்க இப்ப இது இங்க இங்க வந்து 0 ல இருந்து இது 0க்கு 0 இங்க 0க்கு 0 இங்க 0ல இருந்து 5-ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா இங்க 0ல இருந்து 6-ஐ சப்ட்ராக்ட் பண்ண முடியுமா அப்ப இங்க இருந்து இத சேர்த்துக்கிறோம் புரியுதுங்களா 10 இங்க இருந்து இங்க இத பாரோ பண்ணும்போது என்ன ஆகுது 10 இங்க இருந்து இங்க இத பாரோ பண்ணும்போது இது 10 ஆயிடும் இது என்ன ஆயிடும் 9 ஆயிடும் அப்ப 10 minus 5 5 9 minus 6 3 3500 புரியுதுங்களா இப்படி சப்ட்ராக்ட் பண்ணலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் 10,000 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும் 6,000 சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு எவ்வளவு வருது 4,000 அந்த 4,000 ல இருந்து 500 இது ஒரு மெத்தட் இது செகண்ட் மெத்தட் இது என்னது
செகண்ட் மெத்தட். சரியா, இது என்னது செகண்ட் மெத்தட். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, 10,000 தானே, அடுத்து என்னது 6,500. சரியா, இப்ப இங்க பாருங்க 100 மட்டும் 00, 100ல இருந்து 65 போச்சுன்னா எவ்வளவு 35 இல்லையா, 100ல இருந்து 60 போச்சுன்னா எவ்வளவு 40, அடுத்தது 40ல இருந்து 5 போச்சுன்னா எவ்வளவு 35. கண்ணு சப்ட்ராக்ஷன் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். இது என்னது 3500 ஃபீட், புரியுதுங்களா? ஆனா என்ன கேக்குறாங்க, வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன் கேக்குறாங்க. அப்ப நீ எப்படி எழுதணும், எழுதணும் என்னன்னு, அண்ட் லெட் நியூ பொசிஷன் ஆஃப் அன் ஏரோப்ளேன் நேம், புரியுதா? என்னது நியூ பொசிஷன் ஆஃப் அன் ஏரோப்ளேன் இஸ் 3,500 feet above the sea level. Above the sea level. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி 7th ப்ராப்ளம் பார்த்தோம், அதை ரெஃபர் பண்ணுங்க போன வீடியோல. சரியா டாக்கா, புரியுதா? அதனால இங்க வந்து வெறும் வேல்யூ மட்டும் கேட்கல, அவங்க வாட் இஸ் இட்ஸ் நியூ பொசிஷன் சொல்லணும். இப்ப என்னன்னா கவனி, எப்படி நியூ பொசிஷன் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து சொல்லி காட்டிடலாம். அந்த பாருங்க, இதுதான் இதுதான் நியூ பொசிஷன். இந்த சி லெவல்ல இருந்து எவ்வளவு அது இருக்குது இங்க பாருங்க, ரைட்டா, எவ்வளவு இருக்குது 3,500 feet above the sea level. பாருங்க ரைட்டா, இதுதான் 3,500 feet above the sea level. இதுதான் புரியுதுங்களா? இப்ப இந்த 3,500 6,500 கூட்டினா டோட்டலா எவ்வளவு நமக்கு கிடைக்கும், 10,000 கிடைக்கும். அப்போ உன்னோட ஆன்சர் கரெக்ட், இதுதான் இதனுடைய நியூ பொசிஷன். புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் 13th சம், சிம்பிளிஃபை 25 பிளஸ் மைனஸ் 17 பிளஸ் மைனஸ் 9. இங்க பாருங்க, முதல் இது என்னது மைனஸ் 17, இதுதான் சம். 25 புரியுதுங்களா, 25 பிளஸ் 25 மைனஸ் 17 மைனஸ் 9, ரைட்டுங்களா? இது வந்து பிளஸ், இப்ப இது மூணு ஆட் பண்ணணும். இது அண்டர்ஸ்டாண்டிங் கேப் போடுற. இப்ப இது என்னது மைனஸ் 17 மைனஸ் 9, சிம்பிள்ஸ் ஆர் சேம் இல்லையா? அப்ப மொத அதை என்ன பண்ணிக்கோங்க, தனியா ஆட் பண்ணிக்கோங்க. லேட் ப்ளூமர்ஸ்க்காக இப்படி தனியா செய்யறேன், புரியுதுங்களா? இதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது என்னன்னா 9 + 1 = 10, 10 + 6 = 16, ரிமைண்டர் 1, 1 + 1 = 2. எப்படி மிஸ், நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் காம்ப்ளிமெண்ட், 9 + 1 = 10, 8 + 2 = 10. ஆட் பண்ணும்போது இப்படி ஆட் பண்ணுங்க, 7 + 3 = 10, 6 + 4 = 10, ரைட்டா, 5 + 5 = 10. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இங்க இருந்து இந்த 7 எப்படி பிரிச்சுட்டேன், 1 + 6 ஆ பிரிச்சுக்கிட்டேன். அதனால 9 + 1 = 10, 10 + 6 = 16, 6 ரிமைண்டர் 1, 2. இல்லையா, 10 + 9 = 19, அது ரொம்ப ஈஸி, 19 + 1 = 20, 26, அப்படியே ஆட் பண்ணலாம். சோ மைனஸ் 26, புரியுதுங்களா? when the symbols are same, add it and put the same symbol. அப்ப இங்க என்ன எழுதலானா 25 + - 26, புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் எழுதும் போது கொஞ்சம் நான் தான் சொன்னேன்ல லேட் ப்ளூமர்ஸ்க்காக சொன்னேன், அந்த குழந்தைய முதல் மனசுல வச்சுக்கணும். மைனஸ் 26 பிளஸ் 25, இப்ப சிம்பிள்ஸ் டிஃபரெண்டா இருக்கா, சப்ட்ராக்ட் பண்ணலாமா நம்ம இதை என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட். ஏன், when the symbols are different, subtract it. 26 லேருந்து 25 போச்சுன்னா சப்ட்ராக்ட் 1, 26 ல இருந்து 25 போச்சுன்னா 1. From which number you are subtracting? எந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க? 26 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க,
புரியுதுங்களா அப்ப வாட் இஸ் தி சிம்பல் ஃபார் 26 மைனஸ் தட் சிம்பல் யூ ஹேவ் டு ரைட் இட் ஹியர் சோ மைனஸ் 1 ரைட் ஆடாகனா இல்ல மிஸ் இது வேற மாதிரி போட முடியாத போடலாம்டாகனா இங்க பாருங்க 25 பிளஸ் மைனஸ் 17 பிளஸ் மைனஸ் 9 இதை என்ன பண்ணலாம்னா நல்ல கவனி இதையும் இதையும் கூட நீ மொதோ ஆபரேட் பண்ணிக்கலாம் 25 மைனஸ் 17 இது ஈஸியா இல்லையா உனக்கு 25 மைனஸ் 17 நான் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேனா 20 ல 17 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா 3 3 பிளஸ் 5 8 இல்ல நீ யூஷுவலா சப்ட்ராக்ட் பண்ற மாதிரி பண்ணனும்னா பண்ணு என்ன ஆயிடும் இங்க 1 இங்க என்ன ஆயிடும் 15 இதுலயே நான் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுவேனா இது 10 ஆ இங்க நீங்க எடுக்கும்போது இது 10 அதனால தான் இது 15 ஆ மாறுது 10 ல 7 போச்சுனா 3 3 பிளஸ் 5 8 1 மைனஸ் 1 0 அந்த 0 எழுதணும்ன்றது இல்ல இப்ப எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க 25 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க 25 ல இருந்து 25 க்கு என்ன சிம்பல் பிளஸ் அப்ப இங்க என்ன ஆன்சர் 8 புரியுதுங்களா பிளஸ் 8 னா சிம்பல் எல்லாமே எழுதிக்கலாம் பிளஸ் மைனஸ் 9 இப்ப இத எப்படி மிஸ் செய்யறது இப்படி தனியா போட்டு செஞ்சு கொடுக்கணும் ஒண்ணும் முடியாதுன்றது கிடையாது நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் இப்ப 9 ல 8 போச்சுனா எவ்வளவு 1 Yeah, when the symbols are different, you are subtracting. எத்தனை தடவை மிஸ் சொல்றேன் பாரு. அமனி சொல்லி சொல்லி பழகு பாரு மறக்கவே மறக்காது பெரிய கிளாஸ் போகும்போது. When the symbols are different, you subtract it. From which number you are subtracting? எந்த நம்பர்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ற? 9 ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணீங்க. அப்ப வாட் இஸ் தி சிம்பல் ஃபார் 9? 9 க்கு என்ன சிம்பல்? மைனஸ். அப்ப மைனஸ் 1 இஸ் தி ஆன்சர். இது ஒரு விதம். இல்ல அப்படினா இன்னொரு விதமா ரொம்ப இன்னும் அழகா பண்ணனும்னா ஸ்டக்ன்னு போட்டுக்கலாம் இப்படி. 25 சிம்பிளா மைனஸ் 7 மைனஸ் 9 இப்படி எழுதிட்டும் நீ செய்யலாம் ரைட்டா 25 மைனஸ் 26 ஈக்குவல் டு மைனஸ் 1 புரியுதாடா கண்ணா புரிஞ்சுதா புரியலையா ரைட்டா தேங்க்யூ 14th சம்டா கண்ணா ராமு ஏர்ன்ஸ் ரூபீஸ் 26,000 பர் மந்த் அப்ப டோட்டல் அமௌண்ட் ஏர்ன்னு எழுதலாம் இல்ல அமௌண்ட் ஏர்ன்ஸ்னு எழுதலாம் அமௌண்ட் ஏர்ன்ஸ் பர் மந்த் ஈக்குவல் டு ஹவு மச் இந்த ருபீஸ் சிம்பிள் போடு முடிக்கணும் இப்படி இப்படி போட்டு இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் புரியுதுங்களா எக்ஸ்கியூஸ் மீ ருபீஸ் 26,000 அடுத்தது he spends ருபீஸ் 19,000 for all his family expenditure திரும்ப கணக்க நல்லா படி he spends how much ருபீஸ் 19,000 for what all his family expenditure அதே முதல் ஸ்டெப்ஸ் எழுத கத்துக்கணும் சின்ன கிளாஸ்ல அமௌண்ட் புரியுதுங்களா அமௌண்ட் ஸ்பென்ஸ் ஃபார் அதுலயே இருக்குடி கண்ணு ஆல் ஹிஸ் என்ன சின்ன கிளாஸ்ல பழகணும் ஆல் ஹிஸ் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் ஹவு மச் எவ்வளவு செலவு பண்றாங்க ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு ராமு எவ்வளவு செலவு பண்றாங்க சொல்லுங்க பாக்கலாம் வெரி குட் எவ்வளவு செலவு பண்றாங்க ருபீஸ் இது பழகணும்ன்றதுக்காக போட்டு இங்கேயே காட்டுறேன் ருபீஸ் 19,000 ருபீஸ் 19,000 அண்ட் ருபீஸ் 5,500 ஃபார் ஹிஸ் வெஹிக்கிள் லோன் அப்ப என்ன ஸ்டெப் எழுதணும் சொல்லுங்க பாக்கலாம் நான் எழுதுறதுக்கு முன்னாடியே அமௌண்ட் ஸ்பென்ஸ் ஃபார் ஸ்பெண்ட்னு எழுதலாண்டி கண்ணு இங்க இருக்கிறதே சின்ன பிள்ளைங்கன்றதுனால அதை அப்படியே எழுதிக்கோங்க ஸ்பென்ஸ் ஃபார் ஹிஸ் வெஹிக்கிள் லோன் கொஸ்டினை பார்த்து எழுதி பழகு ரொம்ப முடியலன்ற குழந்தை அதே மாதிரி இவ்வளவு டீட்டெயிலா எழுதணும்னு இல்ல அமௌண்ட் ஹி ஏர்ன்ஸ் அமௌண்ட் ராமு ஏர்ன்ஸ் அமௌண்ட் ஸ்பென்ட் ஃபார் ஃபேமிலி எக்ஸ்பெண்டிச்சர் அமௌண்ட் ஸ்பென்ட் ஃபார் வெஹிக்கிள் லோன் போதும் அடுத்தது எவ்வளவு 5,500 இப்ப இது ரெண்டும் என்னது செலவு பண்ணது இது வந்து அவனுடைய வருமானம்
புரியுதுங்களா? இது வந்து அவனோட ஒரு மாசத்தோட ஏர்னி. இது ரெண்டு என்னது? செலவு. புரியுதுங்களா? அப்ப இது பிளஸ், இது ரெண்டு என்னது? மைனஸ். புரியுதுங்களா? இது ரெண்டு என்னது? மைனஸ். அப்ப இது ரெண்டையும் முத என்ன பண்ணணும் நம்ம? ஹவு மச் டஸ் ஹி சேவ் இன் ஒன் மந்த் அப்படின்னு கேக்குறாங்க. புரியுதுங்களா? அப்ப என்ன எழுதணும்? அமௌண்ட் he saves, saves in pon yeah, does plus save, saves amount he saves in one month. எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது? முத எவ்வளவு செலவு பண்ணாங்கன்னு சொல்லி இல்லாமா? இதுவும் அப்படிதான், போன கணக்கு மாதிரியே தான். ஒவ்வொன்னா கழிச்சிட்டு சொல்ல இல்ல, மொத்தமா முத 26,000 வாங்கிட்டாங்க, 26,000 அவன் earn பண்ணிருக்காங்க. எதுக்கெல்லாம் செலவு பண்ணாங்கன்றத பாருங்க. மைனஸ் 19,000. அடுத்து என்னது? மைனஸ் 5,500. இது எழுதும் போது கரெக்டா எழுதணும். இது 19,000, இது 5,500. அப்ப இந்த இது பிளேஸ் கரெக்டா எழுதணும். யூனிட்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட். இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இப்ப ஆக்சுவலா ஆட் பண்ணும்போது இப்படி ஆட் பண்றதை விட 19,000 இதுல இருந்து 1,000 எடுங்க. அப்ப எவ்வளவு? 20,000. இதுல எவ்வளவு இருக்குது? 4,500. அப்ப என்ன அது? இங்க 24,500. இதாண்டி கண்ணு ரொம்ப ஈஸி. ஏன்னா அமௌண்ட்னும் போது மென்டலா கால்குலேட் பண்ண தெரியும். 19,000, 20,000, 24,500. புரியுதுங்களா? இல்லையா? அந்த 500 அப்புறம் வச்சுக்கோ. 19, 20, 21, 22, 23, 24, 24,500. புரியுதுங்களா? புரியுத புரியுது. அப்ப மைனஸ் 24,500. அப்ப இது எப்படி போடணும்? 26,000. புரியுதுங்களா? 26,000. இப்ப பிளஸ் மைனஸ் 19,000 பிளஸ் மைனஸ் 5,500. இதுதான் ஆக்சுவலா ப்ராப்ளம். ஏன்னா இது சேவிங்ஸ், இதெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப 26,000 இங்க என்ன வரும்? பிளஸ் மைனஸ் 24,500 ஈக்குவல் டு, இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணும். எவ்வளவு? இப்ப நல்லா கவனிக்கணும். 26,000 ல இருந்து 24,000 சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும்? 2,000. புரியுதுங்களா? எவ்வளவு கிடைக்கும்? 2,000. 2,000 ல இருந்து எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணோம் நம்ம? 500 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1,500 ரூபீஸ். இதுதான். இல்ல மிஸ் எனக்கு இப்படி செய்ய தெரியாது, இது மைனஸ் எல்லாம் போட்டீங்கன்னா எனக்கு புரியல அப்படின்னா இந்த மைனஸ் எல்லாம் எடுத்துருவோம். புரியுதுங்களா? இந்த மைனஸ் இங்க போட வேண்டாம். புரியுதுங்களா? இங்க என்ன பண்ண வேணாம்? மைனஸ் போட வேணாம். ஆக்சுவலா அமௌண்ட் ஸ்பென்ஸ் ஃபார் அப்படின் போது இப்படிதான் எழுதணும். இதுதான் ஸ்டெப்ஸ். சம்முக்காக நான் இங்க சொன்னேன். அதனால இதுல வந்து நீ மைனஸ் போடணும்ன்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இதுல என்ன பண்ண வேணாம்? நீங்க மைனஸ் போட வேண்டாம். இங்க மைனஸ் போட வேணாம். ஏன்னா அமௌண்ட்னு போது இப்படியே இருக்கட்டும். இந்த சம்முல மட்டும் இப்படி மைனஸ் போட்டா போதும். புரியுதுங்களா? இங்க சம்முல போடு. உனக்கு வந்து அப்படி இல்ல மிஸ், எனக்கு இப்படி வேண்டாம் மிஸ் அப்படின்னா இந்த மெத்தடை எடுத்துடலாம். நம்ம இந்த மெத்தடு நமக்கு வேண்டாம், இதை எடுத்துருவோம். இல்லாட்டி இருக்கட்டும், நம்ம வேற மாதிரி செய்யலாம். சரியா? ஆர் இப்ப என்ன பண்ணணும்? இது வந்து அவங்க டோட்டல், இது ரெண்டும் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியுதாடிக்கு? இத டைரக்டா பண்ணும்னா முத என்ன பண்ணா? 26,000 மைனஸ் எதையும் எதையும் ஆட் பண்ணி 19,000 பிளஸ் 5,500. ரைட்டா? அப்ப என்ன வரும்? 26,000. புரியுதுங்களா? அடுத்து என்னது? மைனஸ் 24,500. இது ரெண்டையும் ஆட் பண்ணா, ஏற்கனவே ஆட் பண்ணதுனால அதெல்லாம் நான் சொல்ல, 1,500 ருபீஸ். ரைட்டா? புரியுதா? புரியலையா? ரைட்டா? அதனால இங்க மைனஸ் போட வேணாம். ஏன்னா பாரு, அவ டவுட் கேட்டா, பாப்பா மிஸ் இங்க மைனஸ், இது வந்து சும்மா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் இங்க மிஸ் மைனஸ் போட்டேன், நீ மைனஸ் போடாத, ஸ்டெப்ஸ் எழுதும் போது மைனஸ் போட வேண்டாம், இங்க வேணா போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்பென்டிச்சர்னும் போது அது நெகட்டிவ், சேவிங்ஸ் போது அது பாசிட்டிவ், இது ஏர்னிங் இல்லையா? அதனாலதான் பாருங்க ஆன்சர் எதுல வந்திருக்கு? பாசிட்டிவ்ல வந்திருக்கு. அப்ப இது என்னது? அவன் சேவிங்ஸ். இப்ப இதையே இன்னொரு விதமா போடலாம் அப்படின்னா, 26,000
முதோ எவ்வளவு செலவு பண்ணி இப்ப ஃபர்ஸ்ட் அவங்க என்ன வாங்குனாங்க 26,000 எவ்வளவு அவங்க செலவு பண்றாங்க 19,000 முத கண்டுபிடிச்சு வெச்சுக்கோ 26,000 ல இருந்து 19,000 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எவ்வளவு வரும் எப்படி சப்ட்ராக்ட் பண்றது இந்த 20,000 ல இருந்து 19,000 சப்ட்ராக்ட் பண்ணுங்க அப்ப எவ்வளவு மீதி இருக்கும் 1000 அடுத்து இங்க என்ன இருக்குது 6000 அப்ப ரிமைனிங் எவ்வளவு 7000 கையில 7000 இருக்கா மறுபடியும் என்ன பண்றாங்க 7000 கையில மீதி இருக்குது மறுபடி வெஹிக்கிள் லோனுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க 5500 7000 ல இருந்து 5000 போயிச்சுனா 2000 2000 ல இருந்து 500 போச்சுனா 1500 புரியுதாடா கண்ணா அப்ப ஒரு சம்ம நம்ம எத்தனை விதமா செய்றோம் பாருங்களே முத இது வந்து ஸ்டெப்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டெப்ஸ் அம்ன்றதுனால ஸ்டெப்ஸ் எழுதி பழகணும் இந்த மூணு மெத்தட்ல எப்படி வேணாலும் நீ செய் இப்படி செய்யறனாலும் செய்ங்க இல்ல இது மாதிரி செய்யறனாலும் செய்ங்க புரியுதுங்களா இல்ல மிஸ் நான் தனித்தனியா சப்ட்ராக்ட் ஆக மொத்தத்துல ஆன்சர் வந்து நம்ம ஃபைனலா இப்படி வரணும் புரியுதாடா கண்ணா ரைட் தேங்க் யூ 15th sum. Mala has 215 beads. How many beads she has? 215 beads. Mala kitta ethana beads irukke? 215 beads. So number of beads. Steps ezhuda kattukonga. Number of beads Mala has. Adhiliye irukku question liye irukku. எவ்வளவு 250 இங்க பீட்ஸ் னு எழுதறனால இங்க பீட்ஸ் எழுதல நான் she needs 320 beads to make a garland அப்ப அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன எழுதலாம் number of சொல்லுங்க தெரிஞ்சவங்க நீங்க சொல்லிட்டு எழுதிரலாம் number of beads needs for what to make a garland to make a garland step side theriyudana ezhuditinga dana puriyuda how much 320 how many beads does she need more to complete the garland garland na ena maala oru maala seiyaradhukku avakitta irukkakoodiya beads 250 aana andha maala seiyaradhukku mottama theva padra beads evlavu 320 appa avulukku innum evlo beads venum appa eppadi ezhudalam steps எனக்கு முன்னாடியே நீங்க சொல்லிருவீங்க அதுலதான் இருக்குதே நம்பர் ஆஃப் பீட்ஸ் நீட்ஸ் டு கம்ப்ளீட் த கார்லாண்ட் கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம் போது இதெல்லாம் கொஞ்சம் கத்துக்கணும் ரைட்டா எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்ப அப்செக்டிவ் ஒன்னு இந்த சென்டென்ஸ் ஃப்ரேமிங் இது எல்லாமே போகுது கிடையாது நீங்க கத்துக்கோங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லது அப்பதான் ஸ்போக்கன் வரும் நம்மளால செய்ய முடியும் எல்லாமே இப்ப நீட்ஸ் டு மோர்னா என்ன பண்ண ஆட் பண்ணுமா சப்ட்ராக்ட் பண்ணுமா அவகிட்ட இருக்குறது 250 பீட்ஸ் ஆனா கார்லாண்டுக்கு 320 பீட்ஸ் வேணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்ப இன்னும் எவ்வளவு பீட்ஸ் வேணும்னா இப்ப நீ என்ன சொல்வ 250 அதுக்கு அப்புறம் என்ன சொல்லலாம் இப்ப 250 இருக்கு இன்னொரு 100 பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா எவ்வளவு வரும் 350 னு வந்துரும் அப்ப அப்ப 100 பீட்ஸ் நமக்கு தேவையில்லை புரியுதுங்களா அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்படி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் இல்ல 50 50 ஆ ஆட் பண்ணிட்டு வர சும்மா பாருங்க நீங்க இப்ப இது என்ன வருது 300 மறுபடி இன்ன எவ்வளவு வேணும் நமக்கு 20 அப்ப 320 அப்ப முத நான் எவ்வளவு பீட்ஸ் வேணும்னு எடுத்தேன் ஒரு 50 பீட்ஸ் மறுபடி ஒரு 20 பீட்ஸ் அப்ப எத்தனை பீட்ஸ் 70 பீட்ஸ் இது வந்து பிராக்டிக்கலா மெண்டலா கணக்கு போடுறோம் இப்ப இது எப்படி மிஸ் மேத்தமெட்டிக்கலா போடுறதுனா டோட்டல் பீட்ஸ் எவ்வளவு தேவை 320 உங்ககிட்ட இருக்கிறது எவ்வளவு 250 பீட்ஸ் சோ 320 ல இருந்து 250-ய சப்ட்ராக்ட் பண்ணு 300 ல இருந்து 250-ய சப்ட்ராக்ட் பண்ண எவ்வளவு 50 புரியுதுங்களா ஏற்கனவே இன்னே எவ்வளவு இருக்குது இதுல 20 சோ 70 மிஸ்ஸோட சப்ட்ராக்ஷன் இப்படி தாண்டி கண்ண நீங்க எப்பவும் போல செய்றதுனா செய் 320 minus 250 0 இப்ப இது என்ன ஆயிடும் 2 ஆயிடும் இங்க என்ன ஆயிடும் 10 னு வரும் அப்ப இங்க என்ன அது 12 பட் 10 minus 5 5 5 plus 2 7 70 2 minus 2 0 அது நமக்கு தேவை இல்ல சோ எத்தனை பீட்ஸ் வேணும் 70 பீட்ஸ் யூ नीड how many beads you need 70 beads you needs to complete mala needs to complete the garland
புரியுது அடிக்கண்ணு. அதனால இதெல்லாம் மென்டலா போடுற கணக்கு. 250 வீடு இருக்குது, இன்னொரு 50 போட்டேன், முத 100 போட்டேன். ஏன்னா ரவுண்டட் நம்பர்னால ஈஸி. ஆனா 350 வந்துருச்சு. ஆனா உனக்கு என்ன வேணும், 320 தான் வேணும், அதையும் போடலாம். இப்ப 350 மறுபடியும் என்னது -13 வந்து புரியுதுங்களா. அப்ப 320 அப்ப 100ல இருந்து 30 கழிச்சோம்னா 70, 100ல இருந்து 30 சப்ட்ராக்ட் பண்ணா 70. அது வேண்டாம், நமக்கு இப்படி கூட போட்டுக்கலாம், இல்ல நீங்க எப்பவும் போல இது மாதிரி போட்டுக்கோங்க. சரியாடா கண்ணா, தேங்க்யூ.